السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கண்ணிய மிகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய தகவல்கள் இந்த இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை பல்வேறு நேரங்களில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அந்த அரபி நூலில் புறம் பேசுவது அது சம்பந்தமான செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் புறம் பேசுவது ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி ஒரு செய்தியை சொல்வது என்பது புறமாக அமைந்திருக்கும் எனவே அந்த புறம் பேசுவதை விட்டும் நீங்கள் கவிழ்ந்து வாழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சஹாபா பெருமக்களிலே சிலர் கேட்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ் நாங்கள் ஒருவரை பற்றி ஒரு குறையை சொல்லுகின்றோம் அந்த குறை அவரிடத்திலே இருந்தால் அது குறையாகுமா புறம் பேசுவதாகுமா என்பதாக கேட்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக பதில் சொன்னார்கள் ஒருவரிடத்திலே ஒரு தவறு இருந்து அந்த குற்றத்தை அவர் செய்த தவறை பிறரிடத்திலே சொல்லி காண்பித்தால் அதுதான் புறம் பேசுவதாக அமையும் அவரிடத்திலே இல்லாத செய்தியை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவர் மீது இட்டுக்கட்டக்கூடிய செயலாக அது அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி காண்பித்தார்கள் புறம் பேசுவது இட்டுக்கட்டுவது என்ற இரண்டு வார்த்தைகளுமே வெவ்வேறு செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே பிரித்து காட்டுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவருடைய குறையை பிறரிடத்திலே சொல்லும் போது யாருடைய உள்ளம் வருத்தப்படுமோ வேதனைப்படுமோ அதுதான் புறம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து இருக்கிறார்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய அந்த இறுதி நேரத்திலே ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அரஃபா மைதானத்தில் அந்த நேரத்திலே கேட்கின்றார்கள் இன்றைய தினம் என்பது கண்ணியமான ஒன்று இதே இந்த மாதம் என்பது கண்ணியமானது இந்த ஊர் என்பது கண்ணியமானது இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உரிமை அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மரியாதை அனைத்துமே கண்ணியமானது எந்த நேரத்திலேயும் யாருடைய இலக்குகளையும் நாம் பேசக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு சொல்வார்கள் ஒரு மூமினான மனிதருடைய குறைகளை மறைத்து விட்டால் அல்லாஹ் மறுமையில் மக்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் மன்னிப்பான் இன்றைய தினத்திலே ஒரு மனிதனுடைய குறைகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அவனை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக குறைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டால் மறுமையில் அல்லாஹ்வும் உங்களை கேவலப்படுத்தி விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து இருக்கின்றார்கள் எனவேதான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன வார்த்தை உங்களுடைய மூமினான ஒரு மனிதனுடைய உரிமை என்பது உங்கள் மீது மரியாதையான ஒன்று அவருடைய பொருளாதாரம் என்பது மரியாதையான ஒன்று அவருடைய பொருளாதாரம் உடைமைகள் என்பது மரியாதையான ஒன்று அந்த மரியாதையை பேணி பாதுகாத்து விடுங்கள் அதற்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் அவருக்கு பாதகத்தை பொருளாதார ரீதியிலேயோ உடல் ரீதியிலேயோ மரியாதை ரீதியிலேயோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும் சொல்லையும் செயலையும் செய்ய வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் மூலமாக தடுத்திருக்கின்றார்கள் எனவே வாழும் வாழ்க்கையில் பிறருடைய உரிமைகளை பாதுகாத்து பிறருடைய மான மரியாதையை பாதுகாத்து அதன் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக
அல்லாஹ் வாழ வைத்தருவானாக. பிறரிடத்திலே இருக்கும் குறைகளை வெளியே சொல்வதன் மூலமாக எவர் வேதனைப்படுவாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பிறரை இட்டுக்கட்டி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தூய்மையான வாழ்க்கையாக நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய சீதேவிகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் எல்லா காலங்களிலையும் வாழ வைத்தருவானாக. பாகர்தாவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.